இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஓ, இந்த நாயா? டேய், இந்த ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு கெட்டப் மாத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. முகரக்கட்டியை பார்த்தாலே மூட விட்டாகுதுடா, போடா. வாக்குறுதிக்காக ஒரு கோடி ஜனங்களுடைய வாக்குறுதியை நான் காப்பாத்தணும். ஒரு கோடி ஜனங்களா? எங்க இரியா? யோசிக்க முடியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. என்னுடைய ஒரு கோடி ஜனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னோட இருக்காங்க. என்னுடைய ஜாதி. ஜாதியா? ஆமா, ஜாதியுடைய டைட்டில் தான் நாயுடுங்கிறது. இல்ல, உலகத்தை நினைச்சேன். எங்களுக்கு வந்து நாட்டை ஆள்றது, விவசாயம் பண்றது, இது ரெண்டும் எங்களுடைய தொழில். எந்த நாட்டை ஆளுனீங்க? ஏங்க, இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% நாட்டை ஆண்ட பரம்பரையில வந்தவங்க காமாட்சி நாயுடு. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. மற்ற ஊடகத்துல மத்தவங்களை துண்டக்கான துணியக்கான ஓட விடுற மாதிரி என்ன ஓட விடலாம் நினைக்காதீங்க. காமெடி, புரியுதுங்களா? உங்க தாத்தா நாட்டாண்டாரா? எது? எப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறான்? உங்க முப்பாட்ட நாட்டாண்டாரா? ஆமா. யார் யாரு இங்க பாருங்க, பேர் சொல்லுங்க. சொக்கநாத நாயக்கர். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிதான் ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு? எங்க இருந்தாரு? எப்போ? எந்த வருஷம்? மதுரை சொக்கநாத நாயக்கர் 1680 இது 85, ஆமா 95 வரையும் அவர் ஆண்டாரு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அது ஒரு கிட்டத்தட்ட இப்ப 400 வருஷம் ஆயிடுச்சு. 400 வருஷத்துக்கு முன்ன உங்க ஆளுங்க ஆண்டாங்களா? ஆமா. பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய் மித்லால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு டிரஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த டிரஸ் கழட்டி நான் எரிக்க விட மாட்டேன். உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரு கோவிந்தராஜ் நாயுடு. ரைட். அவங்க அப்பா பேரு? காமாட்சி நாயுடு. அவங்க அப்பா பேரு? அதெல்லாம் தெரியாது எனக்கு. 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த உங்க தாத்தானோட அப்பன் பேர உனக்கு தெரியல? 2000 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலையறீங்க? நாங்க வந்து ஒரு அரண்மனை வச்சிருக்கோம், பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கோம். காந்தி மியூசியம். யாரோட காந்தி மியூசியம்? ராணி மங்கம்மாளுடைய கோடை வாசஸ்தலம் தான் காந்தி மியூசியம். ராணி மங்கம்மாள் உங்களுக்கு என்ன வேணும்? ராணி மங்கம்மாள் எங்க பாட்டி? என் பாட்டி? சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்களும் சரி, தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? எங்க பாட்டை முப்பாட்டா நாட்டா ஆண்டான்றீங்க. ஜாக்கெட் பிட்டு விக்கிறவனே சைடுல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளவு பெரிய ஜமீன் என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு ஜாதிக்கும் ஒரு தொழில் இருக்குல்ல. ஒவ்வொரு சாதிக்கு தொழில். நாயுடுக்கு என்ன தொழில்? விவசாயம் பண்றது, இதுதான் எங்களுடைய தொழில். நாயுடுனா விவசாயம் பண்றவங்க. ஆமா. நீங்க விவசாயம் பண்ணல, எதுக்கு போடுறீங்க? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட கூட பேசுனா மறந்துட மாட்டேனா? அடச்சி சுமாரியா. நாயுடுனா விவசாயம் மட்டும் கிடையாது, நாடாளுற பரம்பரை. நாடையும் ஆல்ல. பாருங்க, எல்லாத்துக்கும் தயாரானவன் தான் இந்த காமாட்சி நாயுடு. எல்லாம் வாழ்விச்செல்லாம் கத்துக்கிட்டவங்க. நானு இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாரா? கதையத்தை கத்துக்கிட்டவன் சும்மா ஏதோ ஒரு குரோட்ல போற காமாட்சி நாயுடு நினைக்காதீங்க. உன்னை பார்த்தா குடுக்கற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? 1929 தந்தை பெரியார் சாதி பேரை நீக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினார். பாட புத்தகத்திலையும் பார்க்கும்போது ஸ்டாலின் வந்த பிறகு தலைவர்களுடைய சாதி பேரை நீக்கிட்டாங்க, இப்படி எல்லாமே மாறிட்டாங்க. ஆனால் நீங்கள் திமுகவில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏன் சாதி பேரை நீக்கல? நம்மனுக்குங்க பேசுங்க. சக்கலா,
அறுத்துருவேன். இன்னைக்கு வந்து நான் வந்து நாயுடு தானே, என்னுடைய ஜாதி நாயுடு தானே. பெரியார் சொன்னது எப்போ சார்? 1929 இருபதாவது நூற்றாண்டு. இப்போ 21வது நூற்றாண்டு நடக்குது. 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அந்த பெரியார் கொள்கை அழிக்க நீங்க வந்திருக்கீங்க. வெறுப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அதாவது என்னன்னா, ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கும் போது அதை எப்படி அப்புறம் ஜாதியை ஒழிக்க முடியும்? அப்புறம் கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு? என்ன கேட்ட கேள்வி? சாதி அசிங்கங்க, நமக்கு அவமானங்க. சாதி எதுக்குங்க? படிச்ச படிப்பு போடலாங்க, சக மனிதர் மனுஷனுக்கலாங்க. 5 அறிவு உள்ள மிருகங்கள்லாம் ஒன்று கூடி இருக்கும் போது 6 அறிவு உள்ள மனுஷன் சாதி எதுக்குங்க? பொதுவாக அந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்க எல்லாம் யார் தெரியுமா? தன்னுடைய சொந்த சுய புத்தியில், சுய அறிவில், அப்புறம் வந்து அந்த திறமையில், சொந்த திறமையில சொந்த காலில் நின்று தன்னுடைய சாதனையை பண்ணி அதன் மூலமாக ஒரு பெருமை தேடிக்க வக்கு இல்லாத, திறமை இல்லாத, தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, மூளை இல்லாத அந்த தற்குறி நாய்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தற்குறி நாய்கள் தான் தான் பிறப்பாலேயே இந்த ஜாதி, அதனாலேயே நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பெருமை பேசிக்கிட்டு தெரியும். நீங்கள் சாதி சங்கங்கள் நடத்துங்க, சாதி அமைப்புகள் நடத்துங்க, பேருக்கு பின்னாடி சாதி வேண்டாம். நம்ம எல்லாம் மனிதர்கள். யோசிப்போம். இந்த நாயகி இப்ப திருந்தாது. இங்க பாருங்க, முத்தார் கேட்ட உடனே நான் வந்து டக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம், என்னோட நிறைய லட்சங்கள். மனுஷனா வாழலாங்க, நான் தப்பாவா சொல்றேன்? நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்களா வாழலாங்க. யோசிப்போம். சாதி வெறி பிடிச்சவன், சாதி வெறி பிடிச்ச ஆளுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. யோசிப்போங்க, அதான் நான் தான் சொல்றேன். லவ்வா பண்றோம், யோசிப்போம், யோசிப்போம், முடிவு எடுங்க. நீங்க ஒண்ணும் கோவப்படாதீங்க. என்ன மாமா சார் நீங்க? தாய் மாமன்டா. என்ன போற போக்குல ஜாதி வெறி? எந்த ஜாதி வெறி பிடிச்சு எந்த மக்களோட போய் நான் சண்டை போட்டேன்? நீங்க வந்து ரொம்ப ஓவரா போறீங்க. இதெல்லாம் காமாட்சி நாயுடு, உங்க பருப்பு வேகாது, புரிஞ்சுக்கோங்க. என்னடா சவுண்ட குடுக்குற? பெரும்பான்மையா இது முடியுமா? சும்மா இல்லையா? நீங்க ரொம்ப ஓவரா பேசுற. பேசும்போது ஃப்ளோல போயாவையா சொன்னீங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னவே கலாய்கிறியா? ஏண்டா இப்ப போட்ட மஸ் முக்கா டிஸ்பியூட் பண்ணி மண்டையா சொன்னீங்களா? அத கட் பண்ணிருங்க. நீங்க ஐயா சாமி போயாங்கற வார்த்தை தவறான வார்த்தைங்களா ஐயா? ஏங்க ஐயா சொல்லுங்க. போயா அட்டாக் பண்ணல போயிட்டு போ. எங்களை எல்லாம் துண்டா காணா துணியா காணானு ஓட விட்டா தானங்க நீங்க, உங்களுக்கு அது பூஸ்ட் ஆகும். ஆமா ஆமா ஆமா, வேதனா கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனை பட பாரு. இப்ப நீங்க துண்ட காணும் துணியம் காணும் ஓடுறீங்களா? என்ன ஓட வைக்கிறதுக்குரிய வேலையை நீங்க பாக்குறீங்க. நான் வந்து அப்படி எல்லாம் ஓட முடியாது. கோமணம் கட்டி வந்திருக்கீங்களா? கோமணம். ஆமா, கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். கோமணத்தோட வர்றானயா? நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திர கிரணத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா சொல்லு. பெரிய மனுஷன் பாக்குற எல்லாம் பச்சை பச்சை கேப்பேன். உடனே ஊட உள்ளோடு பாயிர. சாதி வெறி இல்லாதவன் யார் சொன்ன? அப்ப முத்தாருங்கிற பேரை மாத்திட்டு வேற பேர் வச்சுக்க முடியுமா? சாதி வெறியா? அப்புறம் முத்தாருங்கிற பேர் என்ன பேரு? அவ்வளவுதான், நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க அப்படி பாக்குறீங்க, மதவெறியா பாக்குறீங்க. இங்க பாருங்க, சில பேர்கள் முஸ்லிம்களுக்கு கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சிட்டாராமா. ஆனா சாதி சமுதாய தலைவர் காரு பங்களா இருக்கு. ஆனா சாதி மக்கள்கிட்ட மட்டும் காரு பங்களா இல்ல, ஒருமையில இருக்கிறாங்க. தலைவருக்கு மட்டும் நல்லா ஓஹோன்னு வாழ்றீங்க, எப்படி இது? நாங்க உழைச்சு சம்பாதிக்கிறோங்க. நாங்க என்ன கீழ்ச்சியா சம்பாதிக்கிறோம்? நாங்களும் உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம். ஓகே ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. சரி, இது என்ன துணி? ஒரு பாரிய பார்டரா கலர் டிசைனே வேற மாதிரியா இருக்கு. இது என்னுடைய துண்டு, சாதாரண துண்டு தோல்ல போட்டுக்கிறோம்ல, அது மாதிரிதான் இது, அவ்வளவுதான். நான் ஒரு ஆந்திராக்காரன் காமிக்கிறதுக்காக போடுறீங்க. இது துபாய் டிரஸ் பா. துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் போடலப்பா. ஆந்திரால எவன் இதை போட்டு விட்டுறான்? நம்ம பிரதமர் தான் போட்டு விட்டுருக்காரு, மோடிஜி தான் போடுறாரு. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல? நான் தான் உன்னை சொல்ல சொன்னா. மோடி நாயுடா? மோடி நாயுடுன்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பூர்வீகங்கள்லாம் வந்து தோண்டி பார்த்தீங்கன்னா அவங்களாம் தான். பெரிய பெரிய ஆளுங்க பயங்கரமான ஆட்டெல்லாம் உங்க ஆளுங்க தான் உங்களுக்கு இதில். ஏங்க, 80% இந்த பூரம் தெலுங்கன் தாங்க இந்த நாட்டையே ஆண்டிருக்கான். இந்தியாவே, மொத்த இந்தியாவே 80% இந்தியாவே ஆண்டிருக்கான். இப்படிதான் சொல்லி தெரியுறான்.
ஒரு தமிழ் தெலுங்கு பத்தி பேசுறீங்க, எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணி குளிக்க போறீங்களா? நான் எதுக்கு தீ குளிக்கணும்? வரும்போது சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.